ஹலோ நண்பர்களே, சட்டங்கள் அறியலாமா அப்படின்ற தொடரில் இன்றைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், சம்மன் அப்படின்ற பற்றி தான் பார்க்க போகிறோம். சம்மன் அப்படின்னு சொன்னால், உங்கள் மீது யாராவது புகார் தொடுத்திருந்தால் அந்த புகாரை விசாரணை செய்வதற்காக உங்களை போலீஸ் ஸ்டேஷனில் இருந்தோ அல்லது உங்கள் மீது யாராவது கேஸ் கோர்ட்டில் ஃபைல் பண்ணியிருந்தால் கோர்ட் மூலியமாகவோ நீங்கள் வந்து ஆஜராகுங்க. உங்களை ஆஜர்படுத்துவதற்காக அழைக்கப்படக்கூடிய அந்த அழைப்பு தான் சம்மன் என்று அழைக்கப்படுகிறது. சரியா? இந்த சம்மனை பற்றி சிஆர்பிசி கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் 60லிருந்து 90 வரைக்கும் பேசுகிறாங்க. 61, 62, 63 அப்படின்னு சொல்லி வரிசையாக சம்மன் என்றால் என்ன, சம்மன் யாருக்கு இஷ்யூ பண்ணப்படும், யாரால் இஷ்யூ பண்ணப்படும், அது மட்டும் இல்லாமல் சம்மனை நீங்கள் ரிஜெக்ட் பண்ணினா உங்களுக்கு என்ன தீர்வு இருக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லித்தர்றாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு சொன்னால், சம்மன் யாரால் இஷ்யூ பண்ணப்படுது அப்படின்னு சொன்னீங்கன்னா கோர்ட் மூலியமாகவும் அல்லது போலீஸ் ஸ்டேஷன் மூலியமாகவும் இஷ்யூ பண்ணப்படும். சரி, அப்படி அந்த கோர்ட் யாருக்கெல்லாம் இஷ்யூ பண்ணுவாங்க, ஸ்டேஷனில் யார் யாருக்கெல்லாம் சம்மன் இஷ்யூ பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், ஒருத்தர் மீது நீங்கள் குற்றம் சாட்டினீர்கள் என்று சொன்னால் குற்றம் சாட்டப்பட்டவர் மீது அந்த சம்மன் இஷ்யூ பண்ணப்படும், அவங்கள்ட்ட போய் சேரும் அந்த சம்மன். அல்லது விட்னஸ் இவர் தான், எவிடன்ஸ் இவரை விசாரித்தா தான் உண்மை வரும் அப்படின்னு சொன்னால் அவர் மீதும் சம்மன் இஷ்யூ பண்ணப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா? இப்போது சம்மன் இஷ்யூ பண்ணப்பட்டுச்சுன்னு சொன்னால் அவர் என்ன பண்ணணும் உடனேன்னு சொன்னால், அந்த சம்மனை, அந்த சம்மனுக்கான ரிப்ளைவை கரெக்டாக பண்ணணும், அந்த சம்மனுக்கான ப்ராப்பர் ரிப்ளை கொடுத்துருக்கணும், அதை இக்னோர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம இப்போ பார்த்தோம்னு சொன்னால், சம்மன் எப்படி வந்து ஒரு குற்றம் சாட்டப்பட்டவர்கிட்ட போய் சேருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ரெஜிஸ்டர் போஸ்ட் மூலியமாக இப்போ போகுது. இல்லைன்னு சொன்னால் நம்மளோட ஜூரிஸ்டிக்ஷனுக்கு என்ன பண்ணுவாங்க, கோர்ட் டைரெக்டாக என்ன பண்ணுவாங்க, அந்த சம்மனை கொடுத்துருவாங்க. அந்த கோர்ட்லேருந்து அந்த ஜூரிஸ்டிக்ஷனுக்கு, அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு அந்த சம்மன் போகும். அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து டைரெக்டாக எங்கே வந்துடுவாங்க, உங்களுடைய வீட்டுக்கே வந்து ஒரு 2 காப்பியை கொண்டு வந்து, ஒரு காப்பியை உங்கள் கையில் கொடுத்துட்டு இன்னொரு காப்பியில் சம்மன் பெறப்பட்டது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுவாங்க, எழுதி சைன் வாங்கிட்டு போயிடுவாங்க. இது ஒரு மெத்தடு. அப்படி நீங்கள் வீட்டில் இல்லைன்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், வீட்டில் வந்து ஒரு போஸ்டர் ஒன்று ஒட்டிடுவாங்க. அதாவது அந்த சம்மனை வீட்டில் உங்களுடைய பார்வை படக்கூடிய இடத்துல ஒட்டிடுவாங்க. இதையும் தாண்டி நீங்கள் அப்சண்ட் ஆகும்பொழுது அவர்கள் வேறு ஒரு முயற்சியை எடுக்கிறாங்க. அப்படி சம்மன் இஷ்யூ பண்ணப்பட்டு அந்த சம்மனை நீங்கள் இக்னோர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன நிலைமை, உங்களுக்கு என்ன தீர்வு அப்படின்னு சொன்னீங்கன்னா, சம்மனை நீங்கள் இக்னோர் பண்ணும்போது, அதை நெக்லிஜென்ஸாக விடும்பொழுது உங்களுக்கு வாரண்ட் கொடுக்கப்படும். அதாவது அரெஸ்ட் வாரண்ட் கொடுத்துருவாங்க, உங்களை பிடிக்கணும், எங்கிருந்தாலும் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுவாங்க, அந்த அரெஸ்ட் வாரண்ட்டை கொடுத்துருவாங்க. வந்து போலீஸ் எந்த நேரத்தில் வேணாலும் உங்களை அரெஸ்ட் பண்ணலாம். ஸோ சம்மன் நமக்கு கொடுக்கப்பட்டது என்று சொன்னால் அதற்கான ப்ராப்பர் ரிப்ளை நம்ம கொடுத்தாகணும். இப்போ உதாரணத்துக்கு, என் மீது சம்மன் அனுப்பப்பட்டுச்சு, ஒரு முறை வந்துச்சு, நான் என்ன பண்ணுறேன், அந்த டேட்டில் நான் அப்பீர் ஆகலை, கோர்ட்டுக்கோ ஸ்டேஷனுக்கோ நம்ம போகலன்னு சொன்னால் அடுத்த முறை இன்னொரு சம்மன் கொடுப்பாங்க, அதுலேயும் போகலைன்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணுவாங்க, அரெஸ்ட் வாரண்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அரெஸ்ட் வாரண்ட் கொடுத்துட்டாங்கன்னு சொன்னால் எப்போ வேணாலும் நம்மளை வந்து அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றது தான். ஆனால் சில இடங்களில் இந்த சம்மன் அரெஸ்ட் வாரண்ட் இல்லாமலே ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணுவாங்க. எப்பயாவது ஒருத்தர் கிரீவியஸ் பெரிய அஃபென்ஸ் ஏதாவது பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னால், ஆர்கனைசபிள் அஃபென்ஸை பண்ணிட்டாரு அல்லது நான் பெயிலபிள் அஃபென்ஸை பண்ணிட்டாருன்னு சொன்னால் அவங்களுக்கு சம்மன் கொடுக்கவே மாட்டாங்க, உடனே அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னு சொன்னால் அவர் அந்த எவிடென்ஸை டேம்பர் பண்ணலாம், வேறு ஏதாவது வழி அவர் இது பண்ணலாம், அப்சண்ட் ஆகலாம், தலைமறைவாகலாம். இதற்காக என்ன பண்ணுவாங்கன்னா, சம்மன் எதுவும் கொடுக்காம டைரெக்டாக அவரை அப்படியே அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னு சொன்னால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். எங்களுடைய சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.